பொருத்தமான ஒரு வரைபடம் எதுன்னு தெரியும். ஓகே சார், அது நான் தான். ஓகே ஓகே, சிறுபோகம் பெரும்போகம் என்ற இரண்டு விடயங்களை காட்டுவதற்கு மிக பொருத்தமானது எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது ரெண்டு பார் தான். அதாவது இரட்டை பார் வரைபடம். அந்த இரட்டை பார் வரைபடம் தான் நீங்கள் கீற வேண்டிய வரைபடம், மிக பொருத்தமான வரைபடம். அப்ப மிக பொருத்தமான வரைபடத்துக்கு மற்றுமொரு உதாரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் கூம்பக பார் வரைபடத்தை கூறலாம். அப்ப இங்க நீல நிறத்துல காட்டப்பட்டதுக்கு நீங்கள் பெரும்போகம் என்றும், சிவப்பு நிறத்துல காட்டப்பட்டிருக்கிற பகுதியை சிறுபோகம் என்றும் எடுத்து காட்டினால், இரண்டையும் நாங்கள் ஒப்பிட்டு காட்டுறோம். அதாவது ஆண்டு ரீதியாக நடுவில் ஆண்டுகள் வரும், அல்லது இந்த கரையிலே ஆண்டுகள் வரும், அந்த ஆண்டுகளுக்குரிய பெருமதிகள் இங்கு காட்டப்படும். கிடை குத்தச்சில ஆண்டுகளும் கிடையச்சில பெருமதிகளும் காட்டப்படும். அதுக்கேற்ற வகையில இரண்டு பகுதிகளாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு அந்த சிறுபோகம் பெரும்போகத்தை காட்டுவதற்கு பொருத்தமான பார் வரைபடம், மற்றுமொரு பொருத்தமான பார் வரைபடமாக நாங்கள் பார்த்தோம் என்றால், நீங்கள் எதை காட்டலாம், கூம்பக பார் வரைபடத்தை காட்டலாம். அதே மாதிரி கூம்பக பார் வரைபடத்தை நீங்கள், அதாவது சனத்தொகை அடிப்படையில ஒரு கேள்வி கேட்கப்பட்டு கூம்பக பார் வரைபடம் வரைய சொன்னால், அல்லது ஆண் பெண் இருவாளரை எடுத்துக்காட்டக்கூடிய பொருத்தமான பார் வரைபடத்தை கீறுக என்று சொன்னா, நீங்கள் கூம்பக பார் கீறுவீங்க. கீறிட்டு கடைசி கேள்வி கேட்கக்குள்ள இந்த கூம்பக பாருக்கு பொருத்தமான மற்றுமொரு பாரை குறிப்பிடு என்று கேட்டால், நீங்க இரட்டை பாரை குறிப்பிடுதல் வேண்டும். அப்படி குறிப்பிட்டு நீங்கள் கீறுகின்ற போது நீங்கள் மார்க்ஸ் தவற விட வேண்டிய தேவையே இருக்காது. இந்த மாடல் தான் பிள்ளைகள், இது 2020 வந்த ஸ்கீம் கையில இருக்குது. அப்ப நீங்கள் அந்த ஸ்கீமை எடுத்து பாருங்க, அதுல அப்படித்தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. இலகுவானது இந்த முறையும் அதே முறையில தான் உங்களுக்கு கேள்வி வரும், அதுல மாற்றம் இல்லை. அப்ப கேள்வி வருகின்ற போது எந்த பகுதி என்றது உங்களுக்கு தேவையாக இருக்கும். இந்த முறை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கோட்டுபார் வரைவு, என்ன பல் கோட்டுபார் வரைவு அல்லது வட்ட வரைவுக்குள்ள உங்களுக்கு கேள்வி அமையலாம் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. வட்ட வரைவு அல்லது கோட்டுபார் வரைவுக்குள்ள உங்களுக்கு பல் கோட்டுபாரோ அல்லது இரட்டை பார் இரட்டை கோட்டுபாரோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வரைபடமாக அமையலாம், அல்லது வீதங்கள் தரப்பட்டு உங்களுக்கு வட்ட வரைவு ஒன்று கேட்கலாம். இப்ப நீங்கள் அதுக்கேற்ற வகையில உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா 2000 உங்களுக்கு சலாகை, அதாவது பல் இணை பார் வந்ததால, என்ன பல் கூட்டு பார்ன்னு சொல்லுவோம், அந்த பல் கூட்டத்தோடு சேர்ந்த பார் வந்ததால உங்களுக்கு அந்த பார் வரைபடம் வராமல் வேறு ஒரு பார் வரைபடம், அதாவது கோட்டு பாரோ அல்லது வட்ட வரைவோ வரலாம். அப்ப அதுக்கு நாங்கள் ரெடி ஆகும். சரியா, இது இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு தானே. இந்த பாருக்கு, அதாவது இரட்டை பாருக்கு பொருத்தமான மற்றுமொரு பார் வரைபடம் என்றா கூம்பக பாரை காட்டலாம். கூம்பக பாருக்கு பொருத்தமான மற்றுமொரு பார் என்று கேட்டா நீங்க இரட்டை பாரை காட்டலாம். இவ்வளவு தான் நீங்க அதுல காட்ட போறீங்க. அளவு திட்டம் காட்டணும், கிடையச்சு காட்டணும், குத்தச்சு காட்டணும், தலைப்பு காட்டணும், எங்கிருந்து பெறப்பட்டது, இவ்வளவு விடயங்களையும் கொண்டதாகவே இந்த பார் வரைபடங்கள் வரையப்படுகின்றன என்ற விடயத்தை நீங்க விளங்கப்படுத்தி விட்டீங்கன்னா அவ்வளவு வேணும், அவ்வளவு இருந்ததுன்னா ஃபுல் மார்க்ஸ். சரி, அதுதான் எதிர்பார்க்கணும். ஸ்கீமில எதிர்பார்க்கிற விடயம் அதுதான். நீங்க ஸ்கீம் எடுத்து பார்க்கலாம். ரைட், அப்ப இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற பகுதி வந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இந்த பல்பார் வரைப்பு இதெல்லாம் வரைஞ்சதுக்கு பிறகு அவுட்லைன் வந்து பிளக் வந்து கட்டாயம் கொடுக்கணுமா? ஒரு அதுல நீங்க கொடுக்கலாம், கொடுக்காமல் விடலாம். அந்த விடயம் ஸ்கீமில எதிர்பார்க்க இல்லை. ஓகே சார், அந்த நீங்க உங்களுக்குரிய 8 மார்க்ஸும் வந்து போடப்படுறது அந்த அவுட்லைனுக்கு அந்த மார்க்ஸ் போடப்பட இல்லை. ஹெடிங்குக்கும் குத்தச்சு கிடையச்சு பார் வரைபடம் அதன் தெளிவுத்தன்மை இவ்வளவு விடயங்களுக்கும் தான் அந்த புள்ளிகள் மார்க்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய அவுட்லைன் போடுற அந்த கோடு போடுறதுக்கு இங்க மார்க்ஸ் ஒதுக்கப்பட இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வரைபடத்தை முழுமையாக காட்டுவதற்கு அந்த சுத்தி வர அந்த கோட்டை நீங்கள் போடுகின்ற போது அது தெளிவாக அமையும் என்பது எங்கள்ட்ட கருத்து. என்னென்னா பிள்ளைகள், இப்ப நீங்கள் ஒரு சின்ன தவறும் விடாதேங்கோ என்றதான் எங்களுடைய வேண்டுகோள். தச்சலா நீங்கள் அந்த கோடை போடாமல் விடையக்குள்ள, தச்சலா வேற எங்கேயாலும் உங்களுக்கு மார்க்ஸ் குறையக்குள்ள நீங்கள் யோசிப்பீங்கள், எட கடவுளே நான் அந்த கோடு போடாம விட்டதால எனக்கு அந்த மார்க்ஸ் வரா விட்டதோன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. ஓகேயா? அடுத்து பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற பகுதி பல்வார் வரைவு. இந்த பல்வார் வரைவு என்பது கூட்டமாக்கப்பட்ட பார் வரைவுகள், கூட்டமாக்கப்பட்ட பார் வரைவுகள். அந்த சொற்பதத்தை வடிவா விளங்கிக் கொள்ளணும். கூட்டுவார் அல்ல, கூட்டமாக்கப்பட்ட ஒரு தொகுதி, ஒரு 3 பார் 4 பாரை ஒன்றாகி கீறுற. அப்ப நீங்கள் இளைவரையும் கீறுறீங்கள் தானே, அதே மாதிரி
அந்த மூன்று நாலு பாரை ஒன்றாக இணைத்து தான் கீறுவோம். அந்த பார்களுக்கு இடையில சின்ன சின்ன இடைவெளி வராது. அப்ப உண்டாக்கி இணைத்து கீறுவோம். உதாரணத்துக்கு இந்த சீனாவினுடைய சீனாவை எடுத்து பார்த்தோம்னா, இந்த 2000 ஆண்டு வந்த அட்டவணையில சீனாவினுடைய விவசாயம், கைத்தொழில், சேவை, இந்த மூன்று விடயத்தையும் நாங்கள் ஒரு பாராக கீறுவோம். ஒரு பார் என்றா பக்கத்து பக்கத்தை கீறி கொண்டு போவோம். விவசாயம், அடுத்த கைத்தொழில், அடுத்தது சேவை, இந்த மூன்றுக்கும் வேறு நிறங்களில் பார கீறிவிடுவோம். இந்த மூன்று நிறங்களும் தான் நாங்கள் தொடர்ச்சியா பயன்படுத்துவோம். விளங்குதா? அப்ப இங்க பல்பார் வரைவு என்பது ஒன்று கூட்டமாக்கப்பட்ட பார் வரைவாக இருக்கலாம், அல்லது ஒப்பீட்டு பார்களாக காணப்படும். இதுதான் மாறி அழைக்கப்படுகின்றது, ரைட்? அப்ப பல்பார் வரைவு என அழைக்கப்படுகின்ற அந்த பல்பார் வரைவு கூட்டமாக்கப்பட்ட வரைவுகளாக இருக்கலாம், அல்லது ஒப்பீட்டு பார் வரைவுகளாகவும் இருக்கலாம். இந்த மூன்று பெயர்களும் பல்பார் வரைவையே குறித்து நிற்கின்றது. மறந்தும் வேற கீறி போடக்கூடாது. இம்முறையில் பல எண்ணிக்கையான பார்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படும், ரைட்? இதுதான் நான் சொன்ன விடயம். இப்ப பல பார்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படுகின்றன. இங்கு நீங்கள் பாத்தீங்கன்னா மூன்று மாறிகள் காணப்படுகின்றன. விவசாயம், கைத்தொழில், சேவை என்ற மூன்று மாறியும் அந்த மூன்று மாறியை தொடர்புபடுத்தக்கூடிய வகையில் நாடுகளும் காணப்படுகின்றன. அப்ப இடம் சார்ந்த உற்பத்திகள், இடம் சார்ந்த உற்பத்திகள் என்றால் சீனாவில உற்பத்தி செய்யப்படுகின்ற விடயங்கள், அதுதான் அங்க மாறிகளாக காணப்படும். அப்ப அந்த மூன்று மாறிகளும் மூன்று சலாகைகளாக இணைத்து கீறப்படும். சரி, பல்பார் வரைவுகளை அமைக்கும் போது கவனத்துல கொள்ளுங்க. பல்பார் வரைவுகளை, இது அந்த விளக்கம் இல்லையா, அந்த ஒரு கேள்வி கேட்கணும் இல்ல, கடைசி கேள்வி, புனையா வரைபடத்தின் மூலம் விளக்குகள், அதுல நீங்கள் இந்த விடயங்கள் சொல்லி கொண்டு போகணும். பார வரைஞ்சிட்டு இந்த விடயங்களை சொல்லி கொண்டு போகணும். பல்பார் வரைவுகளை அமைக்கும் போது உயர் பெருமானத்தில் இருந்து குறைந்த பெருமானத்துக்கு ஏற்ப பார்கள் ஒழுங்குபடுத்தப்படும், ரைட்? அப்ப ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். பல்பார் வரைவுகளை அமைக்கும் போது உயர் பெருமானத்தில் இருந்து குறைந்த பெருமானத்துக்கு ஏற்ப பார்கள் ஒழுங்குபடுத்தப்படும். அப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்துகின்ற போது ஏதாவது ஒரு துறை மட்டும்தான் ஒழுங்குபடுத்த வேண்டும். ஏதாவது ஒரு துறை, உதாரணத்துக்கு விவசாயத்துறையை ஒழுங்குபடுத்தலாம், அல்லது கைத்தொழில் துறையை ஒழுங்குபடுத்தலாம், அல்லது சேவை துறையை ஒழுங்குபடுத்தலாம். ஏதாவது ஒரு ஒழுங்குபடுத்திட்டு ஏனையவற்றை அதுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டும், ரைட்? உங்களுக்கு கீழே ஒரு அட்டவணை வருகின்றது. அந்த அட்டவணை வச்சுக்கொண்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இதுல நான் 2000 ஆண்டு உங்களுடைய கையில இருக்கும் நினைக்கிறேன் ஸ்கீம். அதுக்காகத்தான் அந்த விடயத்தை சொல்லி கொண்டு போறேன், ரைட்? அப்ப இங்க அதுல சொல்லப்பட்ட ஒரு விடயம் இருக்கின்றது, நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். சில வேளைகள்ல நீங்கள் ஒழுங்குபடுத்தாமல் கீறினாலும் அது அங்க பிழை வராது. அந்த ஸ்கீமிலே அவ்வாறுதான் கொடுத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒழுங்குபடுத்தி கீறுகின்ற போது அந்த அமைப்பு சரியாக அமையும். ஆனால் இங்கு ஒரு விடயம் கவனத்தில் கொள்ள வேண்டும், நீங்கள் ஒழுங்குபடுத்திய அட்டவணை உங்களுடைய வார் வரைபடத்துடன் இணைக்கப்பட வேண்டும். உங்களோட விடைத்தாளுடன் நீங்கள் ஒழுங்குபடுத்திய அந்த அட்டவணைக்குரிய பகுதி இணைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இணைக்கவில்லை எனில் நீங்கள் கீறிய விடை வந்து பிழையானதாக கொள்ளப்படும். காரணம், எங்களுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. நீங்கள் ஒழுங்குபடுத்தியதற்கான ஆதாரங்கள் இல்லை. நாங்கள் எக்ஸாமுக்கு வினாத்தாள்ல இருக்கிற விடயம் ஒன்று, நீங்கள் ஒழுங்குபடுத்துற விடயம் ஒன்றாக இருக்கும். ஆகவே நாங்கள் விடை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது சொல்லுவேன், கண்ணை கட்டி போட்டு விட்ட மாதிரி இருக்கும். உங்களுடைய பார் வரைபடத்துக்கும் கேள்விக்கும் இடையில் தொடர்பு இருக்காது. சரி, அப்ப நீங்கள் தொடர்பை காட்ட வேண்டும் எனில் அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட அட்டவணையும் நீங்கள் சேர்த்து கட்ட வேண்டும். சரி, அந்த விடயத்தை பார்த்துக்கொள்ளுங்க, அந்த விடயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. இது முக்கியமான ஒரு பகுதி. இங்க உங்களுக்கு அந்த பல்வார் வரைவு கீறுவதற்கான ஒரு அட்டவணையானது காட்டப்பட்டிருக்கின்றது. இங்க பாத்தீங்கன்னால் மோட்டார் வாகன இறக்குமதி 2013 தொடக்கம், 2015 உங்களோட டீச்சர் கைட்ல இந்த விடயம் இருக்கின்றது, பார்த்துக்கொள்ளலாம். வாகனங்களின் வகைகள் காட்டப்பட்டிருக்கின்றன, ஆண்டுகள் காட்டப்பட்டிருக்கின்றன. அப்ப 4 கோலம் இருக்கின்றது இங்கு. வாகனங்கள் 2013 காலம், 2014, 2015 காலமும் பொருட்களும் காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப 3 காலத்திற்கும் நாங்கள் இந்த பொருட்களை கூட்டமாக்க வேண்டும். 3 ஆண்டுக்கும் இந்த பொருட்களை நாங்கள் கூட்டமாக்க வேண்டும். முச்சக்கர வண்டிகள் 2013 ஆண்டு, 2014, 2015 காலப்பகுதியில் எவ்வாறு காணப்படுகின்றது, அல்லது 2013 காலப்பகுதியில் முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள்கள், மோட்டார் வாகனங்கள், பார ஊர்திகள்,
பேருந்து வான்கள் எவ்வாறு காணப்படுகின்றன என்ற கூட்டமாக நாங்கள் அமைக்க வேண்டும். அப்ப நாங்கள் ஆண்டுக்கு அமைத்து பார்க்கலாம். ஆண்டுக்கு அமைக்கின்ற போது உங்களுக்கு அமைக்கின்ற சலாகைகளின் எண்ணிக்கை 5 இருக்கும். 5 சலாகைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்ததாக அமைப்பீர்கள். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எவ்வாறு கேட்கலாம். என்னுடைய போன் நம்பர் தாரன் என்னுடைய வைபர் நம்பர் 0676 486 87 424. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கோ, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் தருவோம். ரைட், அந்த அட்டவணை இங்க சிறப்பிக்கப்பட்டு காட்டப்படுகின்றது. அந்த அட்டவணை இங்கு சிறப்பிக்கப்பட்டு உங்களுக்கு காட்டப்படுகின்றது. அந்த அட்டவணைக்குரிய பார் வரைபடம் இங்கே உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பார் வரைபடம் வந்து பிள்ளைகள் அட்டவணைக்கு அவ்வாறே கீறப்பட்டுள்ளது. அதாவது அட்டவணை நான் திருத்தி அமைக்கவில்லை, ஒழுங்குபடுத்தவில்லை, அந்த அட்டவணை கேற்ற வகையிலேயே பார் அமைத்துள்ளேன். நீங்கள் இப்படி கீறினாலும் உங்களுக்கு பிழ வராது, பிழ போட மாட்டார்கள். அங்க சொல்லப்பட்ட விடயம் ஒன்று இருக்கின்றது, கூட்டமாக்கப்பட்ட தரவில் நீங்க என்ன செய்யலாம், ஒரு அதாவது ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. நீங்க ஒழுங்குபடுத்தினால் அந்த ஒழுங்குபடுத்தின அட்டவணை எழுதப்பட வேண்டும். ஒழுங்குபடுத்தாமல் அவ்வாறே கீறென்றால் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற மாதிரியே நீங்கள் கீற முடியும், அங்க பிழை வராது. ரைட், அப்ப இங்க நான் காட்டியிருக்கிறேன் பாருங்க. 2013 ஒரு கூட்டம், 2014 ஒரு கூட்டம், 2015 ஒரு கூட்டம். ரைட், அப்ப இந்த கூட்டங்களின் அடிப்படையில் இந்த வாகனங்கள் இங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. ரைட், நீல நிறத்தில் காட்டப்படுவது முச்சக்கர வண்டிகள், பிரவுன் நிறத்தில் காட்டப்படுவது மோட்டார் சைக்கிள்கள், மோட்டார் சைக்கிள் அடுத்தது மோட்டார் வாகனங்கள் பச்சை நிறத்திலும், மெரூன் நிறத்தில் பார ஊர்திகள், நீல நிறத்தில் மெல்லிய நிறத்தில் பேருந்து வேன்கள் காட்டப்படுகின்றன. பாருங்க, இதுதான் கூட்டம், ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு. பாருங்க, நீலம் பிரவுன் பச்சை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்குது. அந்த 5 பார்களும் முடிய சம இடைவெளியில் மற்ற பார்கள் கீறப்படுகின்றன. சரியா? அப்ப இதுக்கு தலையங்கம் கொடுக்கிறீர்கள், மோட்டார் வாகன இறக்குமதி. என்ன குத்தச்சில மோட்டார் வாகனங்களினுடைய இறக்குமதிகளினுடைய 1000 என்று அதை அளவு திட்டத்தை காட்டுறீங்க, கிடையாச்சிலே ஆண்ட காட்டுறீங்கள். ரைட், அதே நேரத்துல மூலம் காட்டுறீங்கள், மூலம் இலங்கை சுங்க திணைக்களம். இவ்வளவு விஷயம் உள்ளடங்கியதாக உங்களுடைய வினாத்தாள் மணிக்கொண்டபிள்ளையில் விடைத்தாள் இருக்குமாக இருந்தால் 8 உங்களுக்கு கிடைக்கும். இந்த அட்டவணை நான் போட்டிருக்கிறேன், இந்த அட்டவணையை போலவே நீங்கள் ஒழுங்குபடுத்திட்டு எதை ஒழுங்குபடுத்தலாம், இதுல ஆக கூடுதலாக உங்களுக்கு காட்சி தருகின்ற விடயம் வந்து மோட்டார் சைக்கிள். ஏன், இந்த மோட்டார் வாகனங்கள் 2014 மட்டும்தான் உயர்வாக இருக்கின்றது. ஆனால் மோட்டார் சைக்கிளை பொறுத்தவரையில பாருங்க, 3 உயர்வாக இருக்கின்றது. இந்த மோட்டார் சைக்கிள் முதலாவதாகவும், 2 மோட்டார் வாகனங்களையும், என 3 முச்சக்கர வண்டிகளையும், 4 பார ஊர்திகளையும், 5 பேருந்துகளையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தினீர்களாக இருந்தால் அந்த ஒழுங்குபடுத்தலுக்கு ஏற்ற வகையில இந்த அட்டவணை அமையும். இந்த தரவுகளை நீங்கள் மாத்தி மாத்தி எழுத வேண்டி இருக்கும். அந்த மாத்தி எழுதுகின்ற போது அந்த 3 கொலத்திலும் காணப்படுகின்ற 3 தரவுகளும் மாறும். உதாரணத்துக்கு நான் மோட்டார் சைக்கிளை சொல்றேன் பிள்ளைய, நீங்க பாருங்க, 2013 நீங்க முதலாவது எழுத போறீங்க, 159791 எழுதினீங்கன்னால் அடுத்த கோலத்துல நீங்கள் எழுத போறது 322,257. ரைட், அடுத்த கோலத்துல நீங்க எழுத வேண்டியது 349,441. இந்த 3 ஒரே நேர்கோட்டுல வரும், அதாவது ஒரே ரோவில வரும். முதலாவதாக மோட்டார் சைக்கிள் என்று எழுதுவீங்க. சரியா? அப்படி எழுத தவறி அல்லது அப்படி காட்டாமல் நீங்கள் உங்களுடைய அட்டவணையை அல்லது உங்களுடைய வார் வரைபடத்தை கொடுத்தால் இந்த வார் வரைபடம் எப்படி அமைக்கப்பட்டது என்ற ஒரு சந்தேகம் வரும்பொழுது நீங்கள் பார்த்து கீறினீங்களோ, பக்கத்துல இருக்கிறவரை பார்த்து கீறினீங்களோ என்ற சந்தேகம் கூட வரும். அப்ப இதுக்கு விடை மார்க்ஸோ கொடுக்க முடியாத ஒரு நிலையில் அங்க மார்க்கஸ் திருத்தவர்கள் இருப்பார்கள். சரியா? அதன் காரணமாக பிழை போட வேண்டிய தேவை ஏற்படும். ஆனால் உங்களுக்கு பிழை போடுகின்ற போதும் உங்களுக்கு சில மார்க்ஸ்கள் கிடைக்கும் இல்லையா? பாருங்க, இதுல 5 உங்களுக்கு இல்லாமல் போகும், 3 உங்களுக்கு கிடைக்கும். தலையங்கம் போடுறீங்கள், அதுக்கு 1 இருக்குது. இந்த மோட்டார் வாகன இறக்குமதிகளினுடைய அளவு திட்டம் சரியா போட்டிருக்கிறீங்கள், அதுக்கு 1. கீழே பாருங்க, ஆண்டும் மூலமும் காட்டியிருக்கிறீர்கள், இதுக்கு 1.
மொத்தமாக உங்களால மூன்று மார்க்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மிகுதி அஞ்சு மார்க்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒழுங்குபடுத்திய அட்டவணையை காட்டவில்லை. ஒழுங்குபடுத்திய அட்டவணையை நீங்கள் காட்டவில்லை. இதன் காரணமாக உங்களுக்கு புள்ளிகள் குறையும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்ள முடியாது. ரைட். அப்ப நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நீங்கள் அப்ப என்ன செய்வீங்கள்? ஒழுங்குபடுத்தின அட்டவணையாக இருந்தால் ஒழுங்குபடுத்தின அட்டவணையை கீறுவீங்கள். அந்த அட்டவணையை காட்டிட்டு தான் நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். ரைட். இதுதான் உங்களுக்குரிய விஷயம். அடுத்த பகுதிக்கு போறேன் பிள்ளையர். இதுல உங்களுக்கு இரண்டு பார்களும், அதாவது இந்த கூட்டமாக்கப்பட்ட அல்லது பல்பார் வரைவுக்கு பொருத்தமான மற்றுமோர் பார் வரைவை காட்டுகன்னு கேட்டா நீங்க கீற வேண்டிய பார் வரைவு இங்கே பாருங்க, கீழே காட்டப்பட்டிருக்கணும். இதுதான் அந்த கூட்டமாக்கப்பட்ட பார் வரைபடம் அல்ல கூட்டு பார் வரைபடம். மேலே இருப்பது கூட்டமாக்கப்பட்ட பார் வரைபடம், கீழே காணப்படுவது கூட்டு பார் வரைபடம். இது வேற ஆண்டுகளை காட்டி நிற்குது பிள்ளையர். வேற தரவு, வேற ஆண்டு. இது நிலக்கரி உற்பத்தி பாருங்க, வேற ஒரு தரவில இருந்து கொப்பி பண்ணி போட்டிருக்கிற. ஆனா இதே முறையில தான் நீங்கள் இந்த வரைபடத்தையும் நீங்கள் காட்ட வேண்டி இருக்கும். அதாவது இந்த 2013 ஆண்டு இருக்குதானே, அவ்வளவு தரவையும் ஒன்றாக கூட்டி ஒரு பாராக கீறுவீங்க. 2014 அவ்வளவு தரவையும் கூட்டி போட்டு அதுக்கு ஒரு பார் கீறுவீங்க முழுமையாக. ரைட். 2015 நீங்கள் கூட்டி போட்டு அதுக்கு ஒரு பார் கீறுவீங்க. ஒவ்வொரு பார் தான் பெறும். அந்த ஒவ்வொரு பாரும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஒவ்வொரு நிறங்களும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொரு பெறுமதிகளுக்கும் ஏற்ற வகையில். ஆகவே இந்த 3, 4, 5 பார்களினுடைய மொத்த பெறுமதி தான் இந்த பாரினுடைய உயரமாக இருக்கும். சரியா? நீங்கள் இங்க ஒவ்வொரு பார்களுக்கு அளவு அடிப்படையில கீறுறீங்க. இங்க ஒரு பாரினுடைய உயரம் இருக்குதானே, அந்த பாரினுடைய உயரம் வந்து அந்த மொத்த பார்களினுடைய கூட்டுத்தொகையாக அமையும். சரி. 2004 பாத்தீங்கன்னா அதுவும் அதனுடைய கூட்டுத்தொகையாக அமைகின்றது. 2005 அதனுடைய கூட்டுத்தொகையாக அமையும். நாங்கள் இன்றைக்கு அந்த கூட்டுபார் வரைபடத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ரெண்டும் விளங்கும். நான் ஏன் பக்கத்துல கீறினேன்டா, இந்த பாருக்கு பொருத்தமான இன்னொரு பார் எதுன்னு கேட்டா நான் கூட்டுபார் வரைபடம் என்று சொன்னா நீங்கள் எதண்டு யோசிப்பீங்க. அதுக்காக தான் அதையே நான் பக்கத்துல போட்டிருக்கேன். சரி, நீங்கள் இந்த கேள்விகளுக்கு விடைய வீட்டிலேயே செய்து பார்க்கலாம். செய்து பார்க்கின்ற போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அப்படி டவுட்ஸ் வந்திருந்தால் ஏதாவது உங்களுக்கு தகவல் கேட்கணும், அல்லது இதுல பிரச்சனை இருக்குது, இதுல சார் சொன்னதுல கன்ஃபியூஸ் இருக்கு, உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம். சரிதானே? அப்ப பல்லிணை பாருக்கு பொருத்தமானது கூட்டு பார் வரைபடம், கூட்டு பார் வரைவுக்கு பொருத்தமானது பல்லிணை பார் வரைபடம். அதே வேளை நீங்கள் பல்கோட்டு பார் வரைவின் மூலமும் காட்டலாம். ரைட். பல்லிணை பாரை பல்கோட்டு பார் இருக்குதானே, பல கோடுகள் மூலமாக 5 கோடுகள் நீங்கள் காட்ட வேண்டி இருக்கும். 5 கோடுகள் காட்ட வேண்டி இருக்கும். என்ன, 3 ஆண்டுகளுக்கும் 5 கோடுகளை நீங்கள் காட்டுவீங்க. 3 ஆண்டுகளுக்கும் 5 கோடுகளை காட்டுவீங்க. ரைட். அல்லது 3 கோடுகளை காட்டி 5 நாடுகளுக்கு காட்டுவீங்க. சாரி பிள்ளையர், 5 போக்குவரத்து சாதனங்களுக்கு காட்டுவீங்க. ரைட். முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள், மோட்டார் வாகனங்கள், பார ஊர்தி, பேருந்து வாகனங்களுக்கு ஒவ்வொரு விடயங்களாக நீங்கள் குறிச்சிங்கள் என்றால், ஆண்டுக்கு நீங்கள் பார் கீறினீங்களாக இருந்தால், ஆண்டுக்கு பார் கீறினீங்களாக இருந்தால் 3 பார் கீறுவீங்கள், 5 விடயங்களை குறிப்பீங்க. அதாவது 5 வாகனங்களை நீங்கள் புள்ளிகளாக போட்டு காட்டுவீங்க. அதே நேரத்துல 5 வாகனங்களுக்கு கோடு கீறினால் 3 புள்ளிகள் போட்டு இந்த பாரை கீறுவீங்க. ஆனால் அது பொருத்தமற்றதாக இருக்கு. ஆண்டுக்கு கீறுகின்ற போது பொருத்தமற்றதாக இருக்கும். நீங்கள் வாகனங்களுக்கு கீறுகின்ற போதுதான் அது பொருத்தமானதாக இருக்கும். அப்ப 3 ஆண்டுகளுக்கு 3 பார் கீறுவீங்க. கீறுகின்ற போது அது பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் அந்த பார் வரைபடத்தில் இருந்து ஒரு முடிவை, என்ன, அந்த தெளிவான முடிவை பெற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனுடைய போக்குகள் சொல்ல முடியாது. என்ன, உங்களுக்கு 2வது கேள்வி நிச்சயமாக கேட்கப்படுகின்ற விடயம் என்னவெனில், முனைப்பான அம்சங்கள், முனைப்பான அம்சங்கள், அதனுடைய விடயங்களை விபரிக்க வேண்ட ஒரு விடயம் இருக்கு. சரியா? இதுதான் அங்க சொல்லப்படுகின்ற முக்கியமான அம்சம். மறந்து போடாதீங்கோ, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கோ, நோட் பண்ணி கொள்ளுங்கோ. இந்த விடயங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு மிக உதவியாக அமையும். அடுத்த பகுதிக்கு போறேன் பிள்ளைகள். இந்த கேள்வியை பாருங்கோ, இந்த கேள்வி உங்களுக்கு
ஒரு மாடல் கேள்வி ஒன்று இருந்தது, அதை நான் இங்க போட்டிருக்கிறேன். அட்டவணை ஒன்றில், அட்டவணை ஒன்றில் இருந்து குறிப்பிட்ட கால பகுதிகள், ரைட், 2003 2006 வரையான கால பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட 4 வருடங்களில், 2003 2004 2005 2006 ஆகிய ஆண்டுகளில் சீனா, ஐக்கிய அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் நிலக்கரி உற்பத்தி மில்லியன் தொன்களில் தரப்பட்டுள்ளது. இது அட்டவணை தொடர்பான ஒரு விளக்கம். அட்டவணைக்குரிய தலையங்கத்தை பாருங்க, 2003 தொடக்கம் 2006 வரையான கால பகுதிகளில் நிலக்கரி உற்பத்தி மில்லியன் தொன், நாடுகள் 4 நாடுகள் தரப்பட்டிருக்கின்றன, ஆண்டுகள் தரப்பட்டிருக்கின்றன, 2003 2004 2005 2006. அப்ப இந்த அட்டவணைக்கு அமைவாக உங்களுக்கு கேட்கப்பட்டுள்ள முதல் கேள்வி பாருங்க, அட்டவணை ஒன்றில் தரப்பட்டிருக்கும் தரவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் கூட்டு பார், இப்ப இதுக்கு பொருத்தமான பார் வரைபடம் என்று சொன்ன பார் வரைபடத்தை இங்க கேட்டிருக்கிறார்கள். கூட்டு பார் என ஒன்றினை வரைக. அப்ப நீங்கள் என்ன செய்வீங்கள் என்றால், 2003 இருக்கிற தரவுகள் முழுவதையும் கூட்டி ஒரு மொத்தம் காணுவீங்க, 2004 தரவினையும் கூட்டி ஒரு மொத்தம் காணுவீங்க, 2005 கூட்டி ஒரு மொத்தம் காணுவீங்க, 2006 கூட்டி ஒரு மொத்தம் காணுவீர்கள். அப்ப உங்களுக்கு ஒரு மொத்தம் கிடைக்கும். அந்த மொத்தம் தான் பிள்ளைகள் நீங்கள் கீற ஒவ்வொரு வாரினுடைய, ஒவ்வொரு வாரினுடைய உயரமாக இருக்கும். நீங்கள் கீற ஒவ்வொரு வாரினுடைய உயரம், அந்த வார நீங்கள் முழுமையா கீறி போட்டு பிறகு என்ன செய்வீங்க என்றால், மேலிருந்து கீழாக பிரித்து கொண்டு வர வேண்டும், ரைட், ஒவ்வொரு பகுதிகளாக. என்ன, 1722 முதலாவதாக சீனாவை பிரிப்பீங்கள், பிறகு 972 அடுத்ததாக பிரிப்பீங்கள், அடுத்தது 375 கூட்டி கூட்டி கொண்டு போவீங்க, அந்த பார்ல கூட்டி கூட்டி கொண்டு போவீங்க. இங்கு உங்களோட ஸ்கிரீன்ல வந்து டச் பண்ண முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கிறதால சைட்ல கீறி குடி காட்ட முடியாது. நீங்கள் முதலாவது படத்துல நீங்க பாத்தீங்க என்றால், அதுல நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, முதலாவது சீனாவை சொல்லப்பட்டுள்ள பெருமதிய இந்த அட்டவணை, அதாவது முதல் இந்த பார முழுமையா கீறுவீங்க, முழு பாரா கீறிட்டு பிறகு எந்தெந்த அளவு திட்டத்துல இருக்குதோ அந்த அளவு திட்டத்துக்கு ஏற்ப நாங்கள் பிரிச்சு பிரிச்சு கோடுகளை கீறி விடுறது. கீறினால் இந்த கோடுகளின் அளவில் அந்த ஒவ்வொரு பெருமதிகளும் அமையும். நீங்கள் பிறகு அந்த பெருமதிகளுக்கு ஏற்ற வகையில நிறங்களை தீட்ட வேண்டியதுதான் உங்களுக்குரிய விடயம். இரண்டாவது கேள்வி பாருங்கோ, வரைவில் இருந்து இனங்காணக்கூடிய நிலக்கரி உற்பத்தியின் 3 போக்குகளை சுருக்கமாக குறிப்பிடுக. போக்கு அங்க உங்களை கேட்கப்பட்டிருக்கிறது, முனைப்பான அம்சங்கள் சிறப்பியல்புகள், இங்க கேட்கப்பட்டிருக்கிறது நிலக்கரி உற்பத்தியின் போக்கு. அங்கு முனைப்பான அம்சங்களுக்குன்றதுக்கு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவோம், இங்க போக்கு சொல்லேக்குள்ள உற்பத்தி தளம்பல் கூடி குறைகின்ற தன்மை, அதிகரித்து செல்லுகின்ற தன்மை, எந்த நாட்டுல கூடி செல்லுகின்றது, எந்த நாடு வீழ்ச்சி அடைந்து செல்கின்றது, அல்ல எந்த நாடு எல்லா நாடுகளிலும் அதிகரித்து செல்லுகின்றதா, அந்த அதிகரித்து செல்லுகின்றது சில நாடுகள்ல மிகையாகவும் சில நாடுகள்ல மெதுவாகவும் காணப்படும். உதாரணமா இங்க பாருங்க, சீனாவில இருந்து பார்த்தோம்னா சீனாவில மிகையாக அதிகரித்து செல்கின்றது, ஆனா 2005 வீழ்ச்சி நிலை காணப்படுகிறது அங்க சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவில் ஐக்கிய அமெரிக்காவை பாருங்க, 1972 1907 1954 கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கின்றது. இந்தியாவை பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஒரு வளர்ச்சி போக்கு காணப்படுகின்றது, ஆஸ்திரேலியாவை பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலும் ஒரு வளர்ச்சி போக்கு காணப்படுகின்றது. ஆனால் 2005 ஒரு உயர்வான வளர்ச்சி போக்கு இருந்து 2006 அது வீழ்ச்சி போக்கில் காணப்படுது. பாருங்க, இதுதான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த போக்கு நிலைமை, உற்பத்தியின் போக்கு. ஆனால் சிறப்பியல் பண்றது இதல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த நாடுகளை அவதானிக்கின்ற போது நிலக்கரி உற்பத்தியானது 2003 2006 வரை வீழ்ச்சி உயர்ச்சி நிலைகள் காணப்பட்டாலும் சீனாவின் உற்பத்தி அதிகமாக காணப்படுகின்றது. அமெரிக்காவானது வீழ்ச்சி அடையாத உற்பத்தி போக்கானது தொடர்ச்சியாக படிப்படியாக அதிகரித்து செல்லுகின்ற தன்மை காணப்படுகின்றது. இந்தியாவிலும் அவ்வாறான நிலையே காணப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் சீனாவினுடைய தன்மைக்கு ஏற்ற வகையில் அமையாமல் 2005 உயர் வளர்ச்சி நிலை இருந்து 2006 அது வீழ்ச்சி நிலையில் காணப்படுகின்றது. ஆனால் அந்த வீழ்ச்சியானது பெருமளவில் ஏற்பட்ட வீழ்ச்சி அல்ல, சிறிய அளவிலான வீழ்ச்சியாக காணப்படுகின்றது என்ற விடயத்தை நீங்கள் சுருக்கமாக சொன்னீர்களாக இருந்தால் இதுதான் அதனுடைய போக்காக இருக்கும். சரியா? அடுத்த பாருங்க பிள்ளைகள், அட்டவணை ஒன்றில் தரப்பட்டுள்ள தரவுகளை விபரமாக காட்டுவதற்கு கூட்டுபார் வரைவு தவிர்த்த
பிறிதொரு பொருத்தமான வரைபட முறையில் முறை ஒன்றினை புனையா வரைபடங்களின் உதவியுடன் சுருக்கமாக குறிப்பிடும். அதுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல மார்க்ஸ் வித்தியாசப்படுகின்றது, சரியா? இதுல மொத்தமாக 20 மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்க, 20 அல்ல உங்களுக்கு 15 மார்க்ஸ், அதுக்கேற்ற வகையில இங்க மாறும். அப்ப புனையா வரைபடம் என்றது நீங்கள் என்ன செய்யலாம், பல்லிணைபாரை காட்டலாம், பல்வார் வரைவு அதை கொண்டு வந்து கீறலாம், அல்லது பல்கோட்டு பார் வரைவு கீறி காட்டலாம், பொருத்தமானது இரண்டும் காட்டலாம். இரண்டு பார்களும் பொருத்தமான பார், ஆனால் மிக பொருத்தமான பாராக கூட்டு பாருக்கு பல் இணைபாரை காட்ட முடியும், பல்லிணைபாருக்கு பொருத்தமான பாராக கூட்டு பார் வரைபடத்தை காட்ட முடியும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு கோட்டு பார் வரைவு கேட்டால் அதுக்கேற்ற வகையில நீங்கள் அதுக்குரிய தெரிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், சரியா? இது ஒரு உதாரணத்துக்கான ஒரு 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 வினா பகுதி. அந்த இந்த உதாரணத்தை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கணும், சரி? அதன் அடிப்படையில நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், படித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இந்த பார் வரைபடம் தொடர்பான ஒரு விளக்கம். குறிப்பிட்ட வருடங்களில் தெரிவு செய்யப்பட்ட மாறிகளுக்கு இடையிலான வேறுபாடுகள், அவற்றின் மாற்றங்கள் என்பனவற்றை இம்முறையின் மூலம் காட்டலாம் அல்லது முன்வைக்கலாம். இது ஒரு விளக்கம், அதன் சிறப்பியல்பு. ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் தெரிவு செய்யப்பட்ட மாறிகளுக்கு இடையிலான வேறுபாடுகள், பாருங்க, ஒன்று ஒவ்வொரு மாறிகளுக்கும் இடையில வேறுபாடுகள் காணப்படுகின்றன, ரைட்? ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் இடையில வேறுபாடுகள், காலத்தின் அடிப்படையில வேறுபாடுகள், ரைட்? தொகையின் அடிப்படையில் வேறுபாடுகள். உங்களுக்கு இந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா மாறிகளாக அங்கு காணப்படுபவை உற்பத்தி கைத்தொழில் சேவைகள், இங்க மாறிகளாக காணப்படுபவை ஆண்டுகள். அப்ப இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் என்னென்றால் ஒன்று காலத்தின் அடிப்படையில் இருக்கு, இன்னொன்று உற்பத்தியின் அடிப்படையில் இருக்கின்றது. இவ்வளவு தான் அதுக்குரிய காரணங்களாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, ரைட்? அடுத்த விஷயத்தை பாருங்க பிள்ளைகள். ஒரு வரைவில் பல்வேறு மாறிகளினது கால ரீதியான மாற்றங்களை எடுத்து காட்டுவதற்கான திறனை கொண்டிருப்பது ஒரு நன்மையாகும், ஒரு சிறப்பியல்பாகும். இது நன்மையாகவும் இருக்கின்றது, அதே நேரத்தில் சிறப்பியல்பாகவும் இருக்கின்றது. ஒரு வரைவில் பல்வேறு மாறிகளினது கால ரீதியான மாற்றங்களை, அப்ப கால ரீதியான மாற்றங்களை நாங்கள் எடுத்து காட்டுறோம், 2003, 2004, 2005, 2006, ஒவ்வொரு காலத்தின் அடிப்படையில நாங்கள் அந்த மாறிகளை எடுத்து காட்டுறோம். அதாவது சீனாவில் எப்படி இருக்கு, இந்தியாவில் எப்படி இருக்குது, அமெரிக்காவில் எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குன்றதை நாங்கள் காட்டுறோம், சரியா? அது இது இயல்பாகவும் இருக்கும், அதனுடைய நன்மையாகவும் இருக்கும். இடம்சார் அலகுகளுடன், இடம்சார் அலகுகளுடன் தொடர்புபட்ட தரவுகளாக இருப்பின் காலரீதியாக குறிப்பிட்ட மாறிகளில் ஏற்படும் இடம் சார்ந்த மாற்றங்களை எடுத்து காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வரைவாக காணப்படுகின்றது. அப்ப இடமும் காலம், உங்களுக்கு ஒரு பக்கத்துல நாடுகள் தரப்பட்டிருக்கு, அது இடம் என்று பார்ப்போம், இன்னொரு பக்கத்துல காலம் தரப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டு விதமான விடயங்களை நாங்கள் ஒப்பிட்டு காட்டுவதற்கு இந்த பார் வரைபடம் மிக பொருத்தமானதாக காணப்படுகின்றது. இது பிள்ளைகள் இதனுடைய இயல்பாக காணப்படுகின்றது. புனியா வரைபடத்துடன் விவரிக்கன்னு சொன்னா இந்த விடயம் தான் நீங்க எழுத போற விடயம், பாயிண்ட்ஸாக எழுதி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சரி. பந்தி பந்தியாக பெரிய அளவில் நீங்க எழுதணும் என்று எதிர்பார்க்கவில்லை. உதாரணமாக ஒரு பிரதேசத்தின் தேயிலை, தெங்கு, ரப்பர், நெல் உற்பத்தி மற்றும் அதன் மாற்றங்களை காட்டுவதற்கு இவ்வரைவினை பயன்படுத்த முடியும். பாருங்க வேறுபட்டிருக்கு, இதுல உற்பத்திகளை தந்துட்டு ஆண்டுகளை அங்கால தேரலாம் இல்லையா? ஏன்னா இதுல சீனா, அமெரிக்கா, ஜப்பான் அந்த நாடுகளை தந்தது மாதிரி தேயிலை, தெங்கு, ரப்பர், நெல் ரெண்டு ஒரு கொள்ளத்துல போட்டுட்டு அதுக்கு அங்கால நீங்கள் பாத்தீங்களா 2003, 2004, 2005 ஆண்டுகளை போட்டுட்டு உங்கள்ட்ட கேட்டா நீங்கள் கீற போற வரைபடம் இந்த வரைபடமாக இருக்கும், மறக்க கூடாது. நீங்கள் அதுதான் உங்களுடைய முக்கியமான தேவையாகவும் காணப்படுகின்றது, ரைட்? அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது பல்வார் வரைவு பார்த்த நாங்கள், இப்ப நாங்கள் பார்க்க போற வரைவு கூம்பகவார் வரைவு அல்லது பிரமிட் வரைவு. இந்த பிரமிட் தொடர்பாக நீங்கள் சனத்தொகை கூம்புகள் படிச்சிருப்பீங்க, அதுல 4 வகையான கூம்புகள் உங்களுக்கு காட்டப்பட்டிருந்தன. ஆரம்ப கட்டம், வளர்ச்சி கட்டம், நிலையான கட்டம், சுருங்கற்கட்டம் என 4 கட்டங்கள் அங்கு உங்களுக்கு காட்டப்பட்டு அந்த கூம்பக வடிவங்கள் காட்டப்பட்டிருந்தன, ரைட்? அந்த கூம்பக வடிவங்களில் ஆண் பெண் பால்கள் பிரிக்கப்பட்டிருந்தன. வயது அடிப்படையில் அவற்றினுடைய கூம்புகள் அல்லது அவற்றினுடைய அமைப்புகள் காணப்படுகின்றன. அகன்ற பார்கள் அடிப்பகுதியிலும் குறைந்த பார்கள் மேற்பகுதியிலும் அமைக்கப்பட்டுள்ள தன்மை
இதுல சிறப்பியல்பாக இருக்கின்றது, அதனுடைய பண்பாக இருக்கின்றது. பாருங்க, நாடொன்றின் சனத்தொகையின் பால், ஆண் பெண் மற்றும் வயது கட்டமைப்பு என்பனவற்றை எடுத்துக்காட்ட கூம்பக வார் வரைவு பயன்படும். அடிப்பகுதியில் பார்கள் அகன்றும் மேற்செல்ல செல்ல சிறிதாகியும் அமைவதனால் கூம்பக வடிவம் பெறுகின்றது. இதுதான் அதுக்குரிய காரணமாயும் இருக்கின்றது. அடுத்த விடயம் பாருங்க, கூம்பக பார் வரைவுகளை நாங்கள் வரைகின்ற போது வயது பிரிவுகள் கிடையாக வரைந்து காட்டப்படும். அதாவது கிடையாக, கிடையாச்சுக்கு நேராக இந்த வயது அமைப்புகள் வரைந்து காட்டப்படுகின்றன. சரி, அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னால் பார்களின் நீளமானது வயது பிரிவில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை காட்டுகின்றது. எவ்வளவு பேர் அல்லது எத்தனை வீதம், ஒரு பார் வந்து அதாவது ஆண் பெண், ஆண்களினுடைய தொகை எத்தனை வீதமாக இருக்கின்றது, பெண்களினுடைய தொகை எத்தனை வீதமாக இருக்கின்றது, அல்லது ஆண்களினுடைய எண்ணிக்கை எத்தனையாக இருக்கின்றது, பெண்களினுடைய எண்ணிக்கை எத்தனையாக இருக்க, இந்த அடிப்படையில் தான் பார்களினுடைய நீளம் அமைகின்றது. பார்கள் கிடையாகவே அமைக்கப்படுகின்றன, பார்கள் கிடையாகவே அமைக்கப்படுகின்றன. அப்ப குத்தாக காணப்படுவது அவர்களுடைய வயது பிரிவுகள் அங்கு காட்டப்படும். சரியா? அப்ப சைவர் தொடக்கம் அவர்களுடைய வயது 100 வயது வரை காட்டப்படுகின்ற ஒரு பகுதியாக இருந்தால் சைவர்ல இருந்து 100 வரை அந்த வயது பிரிவுகள் அங்கு காட்டப்பட்டு கொண்டு செல்லும். கும்பகத்தின் குத்தான அச்சில் வயது பிரிவு குறிக்கப்படும். சாதாரணமாக கிடையான பார்களை நடுவில் 2 சமமான பகுதிகளாக பிரித்து 2 குத்தான அச்சுக்கள் வரையப்படும். அப்ப 2 பகுதிகளில் பார் வரையப்படுகின்றன. 2 கிடைபார்களை பக்கத்துல வரைந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இங்க கூம்பக பார். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இடது பக்க அச்சில் ஆண்களும் வலது பக்க அச்சில் பெண்களும் காட்டப்படும். இது பொதுவான விடயம். இடது பக்கத்திலே ஆண்களையும் வலது பக்கத்தில் பெண்களும் குறித்து காட்டப்படுவோம். இது உங்களுக்கு சிச்ச கையில சொல்லப்பட்டுள்ள ஒரு விடயம். இத நீங்கள் அதன்படியே செய்து கொள்ளும். மாறி கீறதெல்லாம் வேண்டாம். இடது பக்கத்துல ஆண்களையும் வலது பக்கத்துல பெண்களையும் கீறி காட்டுங்க. பெண்களின் எண்ணிக்கையை படத்தை கீறுற இல்ல, ஆக்களின் உருவத்தை கீறி போடாதீங்க, பார்களை கீறி காட்டுங்க. சரிதான? கூம்பகத்தின் அடிப்பாகத்தில், அதாவது கிடை அச்சுக்கு அண்மித்ததாக குறைந்த வயது பிரிவினர் காட்டப்படுவார். என்ன, சைபர் தொடக்கம் 15 வயதுக்கு உட்பட்ட ஆக்கள் அந்த கிடைக்கோட்டுக்கு அண்மித்ததாக இருப்பினும் படிப்படியாக மேல போக போக வயது பிரிவினர் வயது கூடிக்கொண்டு சென்றவர்கள் காட்டப்படுவார்கள். ஆக உயரத்தில் இருக்கிறவர்கள் வயது கூடியவர்களாக காணப்படும். நாட்டின் சனத்தொகை கட்டமைப்பினை பற்றிய முழுமையான அம்சத்தினை எடுத்து காட்டுவதற்கான திறனை இவ்வரைவு கொண்டிருப்பதாக அல்லது கொண்டிருப்பதானது ஒரு முக்கிய நன்மையாக கொள்ளப்படும். ஒரு நாட்டினுடைய சனத்தொகை கட்டமைப்பை தெளிவாக காட்டக்கூடிய ஆண் பெண் கட்டமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. பால் அமைப்பை தெளிவாக இனங்காட்டக்கூடியது. அப்ப இந்த நாடு அபிவிருத்தி அடைந்த நாடா, அடைந்து வருகின்ற நாடா என்பதை நாங்கள் இனங்கண்டு கொள்ளலாம். சனத்தொகையானது அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற நாடா, அல்லது சனத்தொகை குறைவடைந்து செல்லுகின்ற நாடா, அல்லது வயது முதிர்ந்தவர்கள் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு நாடா என்ற விடயங்களை நீங்கள் தெளிவாக கண்டுகொள்ளக்கூடிய ஒரு பார் வரைபடமாக இந்த பார் வரைபடம் அமைந்துள்ளது. சரியா பிள்ளைகள்? இங்க காணப்படுவது பாருங்க, இலங்கை இந்த சனத்தொகை கட்டமைப்பு ஆண் பெண் வயது பிரிவுகள் தெளிவாக காட்டப்பட்டுள்ளன. இந்த வயது பிரிவு வருடங்கள் சைவர் தொடக்கம் 4 வயது, 5 தொடக்கம் 9, 10 தொடக்கம் 14, 15 தொடக்கம் 19, 20 தொடக்கம் 24, 25 தொடக்கம் 29, 30 தொடக்கம் 34 என்ற அடிப்படையில் ஒரு குறித்த வீச்சு, 4 வயதுகள் வீச்சு அடிப்படையில் இந்த பார் வரைபடம் 75 வயதுக்கு மேல் என்ற அடிப்படையில் காட்டப்படும். 75 வயதோடு அதுக்கு மேல் வாழுகின்றவர்களை மொத்தமாக குறிப்பிடுகின்றது. இந்த அடிப்படையில் ஆண் பெண் இருபாலா இருக்குமான தொகைகள் காட்டப்பட்டுள்ளன. இங்கு அந்த தொகைகளுக்கு ஏற்ற வகையில், பார் வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. பாருங்க, மேலிருந்து கீழாக நீங்கள் பார்க்கின்ற போது அதிகரித்து செல்லுகின்ற ஒரு போக்கு, அல்லது கீழிருந்து மேலாக பார்க்கின்ற போது குறைவடைந்து செல்லுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. இப்ப நீல நிறத்தில் ஆண்களினுடைய தொகையும், சிவப்பு நிறத்தில் பெண்களினுடைய தொகையும், அல்லது மெரூன் நிறத்தில் பெண்களினுடைய தொகையும் காட்டப்பட்டிருக்கின்றது.
கீழே பாத்தீங்கன்னா சனத்தொகை அளவு ஆயிரங்களில். இங்க இந்த வரைபடத்துல உங்களுக்கு ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நடுவால பிரிக்கப்பட்டுள்ளது பூச்சியம் நடுவிலேயே காணப்படுகின்றது. சில வேளைகள்ல நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த ரெண்டு பார்களுக்கும் இடையில ஒரு சென்டிமீட்டரோ அல்லது அரை சென்டிமீட்டரோ இடைவெளி விட்டு இந்த வயது பிரிவினரை அந்த பகுதிக்குள்ள எழுதுற முறைகளும் உண்டு. சரியா, இந்த பகுதியில இரண்டாக இந்த பார்பரை இடத்தை பிரிச்சுட்டு நடுவில் நீங்கள் என்னத்தை எழுதலாம், இந்த வயது பிரிவை எழுத முடியும். வயது பிரிவை எழுதிட்டு இந்த பகுதியில நீங்கள் சைபர் வேறு அளவு திட்டத்திலும் வேறு அளவு திட்டம் ஒரே அளவு திட்டம் தான், இங்கே ஒரு சைபர்ல தொடங்கலாம், இங்கே ஒரு சைபர்ல தொடங்கலாம், இங்க ஆண்களுக்கு ஒரு சைபர்ல தொடங்கலாம். அப்ப ஆண்களுக்கு சைபர்ல தொடங்கி 2, 4, 6, 8, 2 அப்படி போகும். இங்க பெண்கள் சைடுக்கும் சைபர்ல தொடங்கி சைபர் 2, 4, 6, 8 என்று போகும். இங்கே ஒரு சைபர் பொதுவாக பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஒரு கோட்டின் மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது. இங்க நீங்கள் என்ன செய்யலாம், குத்தச்சில ரெண்டு கோடுகள் காட்டலாம். இந்த பாருக்கு ஒரு கோடு, இந்த பாருக்கு ஒரு கோடு. அதாவது நீங்கள் மவுஸ் பாயிண்ட பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழாக பிரிக்கப்படுகின்ற இந்த பகுதியில் ஒரு கோடு கீறலாம், இந்த பகுதியில் ஒரு கோடு கீறி ரெண்டையும் பிரிச்சு போட்டு நடுவில் இந்த அளவு திட்டம் இருக்குதான வயது பிரிவு, வயது பிரிவை நடுவில் எழுத முடியும் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்படி கீறினாலும் பிழை அல்ல, நீங்கள் அப்படி கீறினாலும் பிழை இல்லை. கும்பக பார் அந்த அமைப்பில் இருக்க வேண்டும், மாற்றம் செய்ய முடியாது. அப்ப ஆண் பெண் இருபாலரை நீங்கள் காட்டுகின்றீர்கள். கீழே காட்டப்படுகின்ற அளவு காட்டப்படுகின்றது, மேலே தலையங்கம் காட்டப்படுகின்றது, குறிவிளக்கமும் காட்டப்பட்டுள்ளது. நீல நிறத்தினால் ஆண்களும் சிவப்பு நிறத்தினால் அல்லது மெரூன் நிறத்தினால் பெண்களும் காட்டப்பட்டிருக்கின்ற விடயத்தை நீங்கள் இந்த வரைபடத்தின் மூலம் அவதானிக்கலாம். ரைட், அடுத்த விஷயத்தை பார்க்க முடியும், கூட்டு பார் வரைப்பு. அப்ப இதுவரைக்கும் நாங்கள் இரண்டு பார் வரைப்புகள் பார்த்திருக்கிறோம், ஒன்று பல் பார் வரைப்பு, இன்னொன்று கூம்பக பார் வரைப்பு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது கூட்டு பார் வரைப்பு. மாறிகளின் தெரிவு செய்யப்பட்ட வருடங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள், அவற்றின் வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி என்பனவற்றை இம்முறையின் மூலம் முன்வைக்கலாம். மாறிகளின் தெரிவு செய்யப்பட்ட வருடங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் அவற்றினுடைய வீழ்ச்சி வளர்ச்சியை முன்வைக்கக்கூடிய ஒரு முறையாக காணப்படுகின்றது. ஒரு வரைவில் பல்வேறு மாறிகளினது வேறுபட்ட கால ரீதியான மாற்றங்களை எடுத்து காட்டுவதற்கான திறனை கொண்டிருக்கின்றது. பல்வார் எப்படியோ அதனை போன்றே இந்த கூட்டுபாரையும் நாங்கள் அமைக்க முடியும். அந்த கூட்டுபாருக்கான அளவு உங்களுக்கு அட்டவணை காட்டப்படுகின்றது பாருங்க பிள்ளைகள். நாடுகள் 2003, 2004, 2005, 2006 நாடுகளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சீனா, ஐக்கிய அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா. இந்த நாடுகளுக்குரிய கால ரீதியான உற்பத்தி அல்லது அதனுடைய நிலக்கரியினுடைய தன்மை இங்கு உங்களுக்கு அளவு திட்டம் மொத்தமாக காட்டப்பட்டுள்ளது. மொத்தங்கள் கூட்டி காட்டப்பட்டுள்ளன. 3421, 3775, 4488, 5255 இந்த மொத்தங்களுக்கு முழுமையாக நீங்கள் குத்தான பார்களை வரைந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் முதலாவதாக நீங்கள் 1722 வரையான பகுதியில் கோடிட வேண்டும். பின்னர் இந்த 1722 9072 கூட்டுகின்ற போது வருகின்ற மொத்த பெறுமதிக்கு அடுத்த கோட்டினை இடுவீர்கள். மூன்றாவதாக இந்த 1722 9072 கூட்டி வருகின்ற பெறுமதியுடன் 375 கூட்டி நீங்கள் அந்த வார பெறுமதிக்கு அடுத்த கோட்டை கீறுவீங்கள். இப்ப நீங்கள் மூன்று கோடுகள் பிரிக்கப்பட்ட பின்னர் இந்த 352 அந்த இடைவெளி இயல்பாகவே கிடைக்கும். சரியா, இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பார்ல 4 பிரிவுகளை கொண்ட ஒரு பார் அமைப்பு தெரியும். நீங்கள் கடைசி பார் பிரிக்க தேவையில்லை, அது இயல்பாகவே பிரியும். சரியா, அப்ப இந்த அட்டவணைக்கு அமைவாக நாங்கள் கூட்டு பாரை பார்த்தோம் என்றால் முதலாவதாக நீங்கள் வரையப்பட்டுள்ளதின் படி சீனா காட்டியிருக்கின்றீர்கள். மெரூன் நிறத்துல சீனா காட்டப்பட்டிருக்கின்றது. இதனுடைய மொத்த பெறுமதியாக நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் மொத்த பெறுமதி 3421 காணப்படுகின்றது. ரைட், மொத்த பெறுமதி வந்து 3421 காணப்படுகின்றது. அந்த 3421 நாங்கள் 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம்.
இதுதான் கூட்டு வார்வரைப்பு. அதாவது கூட்டி தரவுகளை ஒன்றாக கூட்டி அதன் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ள தரவு அல்லது வரைபட அமைப்பு, வார் வரைபட அமைப்பு தான் இந்த கூட்டுவார் வரைவாக காணப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த வார் வரைபடத்துக்கு பொருத்தமான மற்றுமோர் வரைபடம் தெரிவு செய்க என்று கேட்டால், நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய வார் வரைபடம் பல் இணை வார் வரைபடம். ஹலோ ஹலோ, ஓ இது பல்லிணை பார் வரைபடமாக அமைகின்றது. அப்ப கூட்டு பார் வரைபடத்துக்கு பொருத்தமான மற்றுமோர் பார் வரைபடமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பல் பார் வரைபடம் அல்லது பல் இணை வார் வரைபடம் அல்லது கூட்டமாக்கப்பட்ட வார் வரைபடம். எல்லாம் ஒரே வார் வரைபடத்துக்குரிய வேறு வேறு பேர் சொன்னான் பிள்ளைகள், நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலாது, வேறு வார ஏதும் இருக்கொண்டு கண்டுபிடிச்சாங்க. இது ஒரே வார் வரைபடம். சரியா? அப்ப கூட்டமாக்கப்பட்ட வார் வரைபடத்துக்கு கூட்டு பார் வரைபடம் பொருத்தமானது, கூட்டு பார் வரைபடத்துக்கு பொருத்தமானது கூட்டமாக்கப்பட்ட பார் வரைபடம். நீங்கள் ஒன்று கொண்டு பொருத்தமாக கறி காட்ட முடியும். சரியா பிள்ளைய? இது இவ்வளத்தும் என்ன, இவ்வளவு விடயங்களும் உங்களுக்கு தெளிவானதாக அமைதல் முக்கியமானதாக அமைகின்றது. அப்ப இந்த கூட்டு பார் நாங்கள் அமைக்கின்ற போது பாருங்க என்னென்ன விடயங்கள் இங்கு கருத்தில் எடுக்க வேண்டும். தலையங்கம் கருத்தில் எடுக்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப வார் வரைபடத்துல சொல்லுகின்ற விடயங்கள் தான் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வரன். தலையங்கத்தை நீங்க போட்டுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் குத்தச்சுக்குரிய அளவு திட்டங்கள், அடுத்தது கிடையச்சுக்குரிய அளவு திட்டங்கள் அல்லது கிடையச்சுக்குரிய ஆண்டுகள், ரைட்? அந்த வார்களினுடைய ஒவ்வொரு நிறத்துக்குமான குறி விளக்கம். உதாரணமாக மெரூன் நிறத்தை எது குறித்து நிற்கின்றது? சீனா குறித்து நிற்கின்றது. பச்சை நிறத்தை எது குறித்து நிற்கின்றது? ஐக்கிய அமெரிக்கா குறித்து நிற்கின்றது, ரைட்? கத்தரிப்பு கலரை பார்த்தீங்கன்னா இந்தியாவை குறித்து நிற்கின்றது. நீல நிறம் ஆஸ்திரேலியாவை குறித்து நிற்கின்றது, ரைட்? இப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு நிறங்கள் குறித்து நிற்கின்றன. அப்ப இதுல இருந்து நீங்கள் விளக்கம் சொல்ல முடியும், இதனுடைய போக்கு எவ்வாறு அமைந்துள்ளது, இதனுடைய போக்கு எவ்வாறு அமைந்துள்ளது என்று நீங்கள் காட்ட சொன்னால் அல்லது கேட்டால் நீங்கள் இதற்கான போக்குகளை தெளிவாக எழுத முடியும். ஒட்டுமொத்தமாக நாங்கள் நிலக்கரி உற்பத்தியினுடைய போக்கு அதிகரித்த ஆண்டாக 2005 ஆண்டை குறிப்பிடலாம். நிலக்கரி உற்பத்தி ஆனது குறைந்த ஆண்டாக 2003 காணப்படுகின்றது. இந்த 2003 ஆண்டிலிருந்து படிப்படியாக நிலக்கரி உற்பத்தி அதிகரித்து செல்லுகின்ற தன்மை ஒட்டுமொத்தமாக காணப்படுகின்றது என்ன. ஆனால் 2005 ஒரு மிகையான உற்பத்தி போக்கு காணப்படுகின்றது. 2006 அந்த 2005 ஏற்பட்ட மிகையான உற்பத்தியில் இருந்து சற்று வீழ்ச்சி அடைகின்றது. சரியா? அதே மாதிரி நீங்கள் சீனாவினுடைய நிலக்கரி உற்பத்தியினுடைய போக்கு எவ்வாறு காணப்படுகின்றது, படிப்படியாக வளர்ச்சி அடைந்து செல்கின்றது. ஐக்கிய அமெரிக்காவினுடைய நிலக்கரி உற்பத்தியை பார்த்தீங்கன்னா அதுவும் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து செல்லும். ஆனால் இந்தியாவினுடைய நிலக்கரி உற்பத்தியை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் 2005 திடீர் வளர்ச்சி காணப்படுகின்றது, மிகையான அதிகரிப்பு. அந்த மிகையான அதிகரிப்பு தான் இந்த காலப்பகுதிக்குரிய உயர் பெறுமதியாக கொள்ளப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? இதுதான் இதனுடைய விளக்கமாக காணப்படுது. அப்ப இந்த வாரினுடைய பண்பாக கேட்டீங்கன்னா முன்னுக்கு சொல்லப்பட்ட இரண்டு விடயங்கள், குத்தச்சிலை என்ன காட்டப்படுகின்றது, கிடையச்சிலை என்ன காட்டப்படுகின்றது, காலம் இடம் என்பவற்றை அடிப்படையில் இந்த வார்கள் வரையப்படுகின்றன. சரியா பிள்ளைகள்? அப்ப இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த விடயங்கள் ஒரு திருப்பி ஞாபகப்படுத்துங்க. பல்வார் வரைவு பார்த்திருக்கிறோம், கூம்பக வார் வரைவு பார்த்திருக்கிறோம், கூட்டு வார் வரைவு பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல பல்வார் வரைவோடு தொடர்புடையதாக என்ன ஒவ்வொரு வார்களுக்குமான பொருத்தமான வார்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இப்ப இதுவரை நேரமும் பொறுமையாக இருந்து இந்த வார் வரைபடங்கள் தொடர்பான விளக்கத்தை கேட்ட, விளக்கத்தை அறிந்து கொண்ட உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த வகுப்பை இதே நிறைவு செய்கின்றேன். நன்றி சார். ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? இல்ல சார், கிளியர். சார் நம்பர் மட்டும் வேணும். 76 ஓகே, 46 87 424
ஓ இது என்னுடைய வைபர் வாட்ஸ்அப் நம்பர் உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் ஜாயின் ஆகலாமா ஓகே சார் थैंक यू சார் ஓகே சார் थैंक यू சார் थैंक यू பை குட் நைட் குட் நைட் சார் ஒரு நிமிஷம்